ஹே ஆல்சோ பிலிப் பிலிப் ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் ஒரு ரோஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. எந்த மூவிக்கு போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் மூவிக்கு. விக்ரம் மூவியை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் எல்லாருமே தமிழ் சினிமாவில் வராத மூவியை தான் பார்த்தாங்க. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக கேஜிஎஃப் டூக்கு ஈக்குவலாகவும் ஆர்ஆர்க்கு ஈக்குவலாகவும் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த இண்டஸ்ட்ரிக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி குறைச்சது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பிலிப் பிலிப் விக்ரம்க்கு ரோஸ்ட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸே தமிழ் மூவியை கெடுக்கிற மாதிரி விக்ரம் மூவிக்கெலாம் ஒரு ரோஸ்ட்டாக கண்டிப்பாக ரோஸ்ட் தேவையான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் இப்போ செமகானில் இருக்காங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறமே விக்ரம் ரோஸ்ட்டுக்கு இவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் சிம்ப குறை சொல்கிறதாக இருக்கட்டும் அண்ட் கமலை பாடி ஸ்விமிங் பண்ணுறதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் ஃபேன்ஸையும் ரொம்ப தூண்டி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். அண்ட் சூரியமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பாடி ஸ்விமிங் பண்ணுற மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சூரிய ஃபேன்ஸும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அண்ட் பிலிப் பிலிப் வீடியோ கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவாக தான் இருக்குது. அனாத்தை மூவி ரோஸ் பண்ணதுக்கப்புறம் பிலிப் பிலிப்புக்கு பயங்கரமான ஹேட் வந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் விக்ரம் மூவியை ரோஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு மறுபடியும் அந்த ஹேட்டு கிடச்சிருக்கு. பிலிப் பிலிப்புக்குன்னு செப்பரேட்டாக அவங்க ஃபேன் பேஸ் இருக்குது. பட் அவங்க ஃபேன் பேஸே பார்த்தீங்கன்னா விக்ரம் ரோஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி அவங்களே வைய ஆரம்பிச்சிட்டாங்க பிலிப் பிலிப்பை.